सेवाकृति पर्यंता इतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीर्घं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञान वैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। ஈரென்றதும் பொழு திருவேங்கடமுடையான் பாரன்ற சொன்ன பழமொழிகள் ஓரென்றுதானே அமையாதோ? தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. உபகார சங்கிரகத்துல பெருமான் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப முதல்ல அவர் பண்ணின்றிருக்கிற ரெண்டு உபகாரங்களை சொல்லி சொன்ன. அதாவது ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு உபகாரங்கள். இந்த ஜீவாத்மாவும் நித்தியமாக இருக்கும்படியாக விட்டு, ஏன்னா சகல பதார்த்தங்களும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இருக்கிறபடினால அந்த நித்தியச்சையினால இந்த ஜீவாத்மாக்கள்லாம் நித்தியமா இருக்கட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறேன். ஆகையால ஆத்மாவினுடைய ஸ்வரூப சத்த அந்த ரக்ஷண ரூபமான முதல் உபகாரத்தை சொல்லி சொன்ன. அடுத்தது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு. ஆத்மா அன்ன மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்காது. இந்த தர்மபூத ஞானத்தினாலதான் நாம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியறதுன்றது ஒரு விஷயம். அந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இருந்துருக்கிற தர்மபூத ஞானத்தையும் நித்தியமாக இருக்கும்படியாக பண்ற. அந்த தர்மபூத ஞானம் விபுவா இருந்துருக்கு, நித்தியமா இருந்துருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பிரத்யேகமாக ஒரு தர்மபூத ஞானம் இருந்துருக்கு. இது ஸ்வபாவ ரக்ஷண ரூபமான நித்திய உபகாரம். அடுத்த உபகாரம் பெருமாள் பண்ற உபகாரம். இதுக்கப்புறமா பெருமாள் ஒரு உபகாரம் பண்றேர். அந்த எந்த ஸ்திதியில அந்த உபகாரத்தை பண்றேன்றத நாம பார்க்கணும். இப்ப ஆத்மா நித்தியமாகவும் தர்மபூத ஞானமும் நித்தியமாகவும் இருந்துருக்கு. இப்படி இவை இரண்டும் இந்த ஸ்திதியில இருக்கச்சு நாம எப்படிலாம் நடந்துக்கிறோன்றத பார்க்கணும். இப்படி நின்றால் அனாதியான அவித்யா கர்மாதி சக்கர பரிவர்த்தியாலே பரிபிரமித்து அனுஜித போகங்களிலே ஆழங்கால் பட்டு ஆஜ்ஞாதி லங்கன ருச்சியாய் அசமஞ்சசன்படியே அனர்த்த ஹேத்துக்களை அனுஷ்டித்து. அருநகரத்து அரு நரகத்து அழுந்தும் பயன் படைத்தேன் என்கிறபடியே அதிகோரங்களான நரகங்களிலே விழுந்து அழும் சிறையிலே அழுஞ்சிறையிலே கிடக்கும் அவனுக்கு நாய்களோடு ஒக்க நடுவே சில தீனியிடுமா போலே நரக தொல்யங்களாய் வருகிற சொர்க்காதி விஷமதுக்களை பூஜித்தும் நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயங்களில் படியே மூர்ச்சித்த சிறையின்படியே அநேக காலம் மூச்சடங்கி கிடந்தும் இவற்றில் அனுதாபாதிகளும் மற்ற போன்ற நம்மை பற்ற அவ்வியாஜ கிருப்பையாலே அவசர பிரதீட்சனாய் நின்றது. இப்ப பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் இந்த இடத்துல சொல்ல போறேன். அவசர பிரதீட்சனாய் நின்றதுவும் என்பதுதான் பெருமாள் பண்ற உபகாரம். எப்ப நாம வரப்போறோன்றத எதிர்நோக்கி இருந்துருக்கு. அவசர பிரதீட்சம், நாம எப்போ ஒரு சின்ன ஒரு வியாஜத்தை ஏற்படுத்த போறோம், பக்தியோ பிரபத்தியோ ஏதோ ஒரு குட்டி வியாஜத்தை ஏற்படுத்தினோம்னாக்க இதுதான் அவசரம். இது எப்ப பண்ண போறோம் எப்ப பண்ண போறான்றத பார்த்துட்டு இருக்க. இது பண்ணியாச்சுனாக்க
பெருமான் நமக்கு சகல விதமான அனுகிரகத்தையும் பண்ண போறேன். இப்ப யாருக்காக இப்படி ஒரு அவசர பிரதீட்சையோட பெருமாள் இருந்துட்டு இருக்கு, நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு, இதுதான் இந்த இடத்துல சொல்ற சுவாமி தேசிகம். இப்படி நின்றால், இப்படி நின்றால்னாக்க ஆத்மா நித்தியமாகவும் தர்மபூத ஞானம் நித்தியமாகவும் ஸ்வரூபமும் ஸ்வபாவமும் இது ரெண்டுகளுடைய ரக்ஷண ரூபமான நித்தியோபகாரம், பெருமாள் பண்ற உபகாரம். இப்படி பெருமாள் உபகாரத்தினால, பெருமாள் பண்ற உபகாரத்தினால ஆத்மாவும் தர்மபூத ஞானமும் நிலையா இருக்கச்சே நாம எப்படி பண்றோம், காரியம் பண்றோம் என்றத பார்க்கணும். அனாதியான அவித்யா கர்மாதி சக்கர பரிவிருத்தியாலே பரிபிரமித்து அப்படின்னு, அவித்யா கர்ம சக்கர பரிவிருத்தி, அவித்யன்றது என்னன்னா அதனுடைய காரியத்தை கொண்டுதான் சொல்ல முடியும். அவித்யன்றது ஒரு வஸ்துவாக தெரிஞ்சுக்க முடியாத பண்றது இருக்கு, அது அவித்யா. அந்த வஸ்துவை, அதாவது வஸ்துவை விபரீதமாகவோ இல்ல வேறு விதமாகவோ தெரிஞ்சுக்கிறது இருக்க அது அவித்யனுடைய காரியம். இந்த வஸ்துவா தெரிஞ்சுக்கிறது இருக்க அது நல்ல ஞானத்தினுடைய ஒரு நிலைப்பாடு. இப்ப இந்த அவித்யைக்கு வரச்சே அவித்யை என்ன பண்றதுன்னாக்க கர்மாவில் தூண்டி விடுறது, விபரீதமான செயலை செய்யும்படியாக பண்றது. இதுக்கு காரணமாக இருக்கிறது அவித்யை. இந்த அவித்யை கர்மா, கர்மான்றது நம்மளுடைய செயல். நாம நல்ல காரியம் பண்ணோம்னாக்க நல்ல ஜென்மா கிடைக்க போறது, நல்ல பலன் கிடைக்க போறது. கெட்ட காரியம் பண்ணோம்னாக்க கெட்ட ஜென்மா கிடைக்க போறது, அதனால வரக்கூடிய சிரமங்களை எல்லாம் நாம அனுபவிக்க போறோம். இதுதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலை. இது எப்பேற்பட்டவளுக்கும் இது துல்லியம்தான், சமமானதுதான். இது வெவ்வேறுபட்ட மகான்களாக இருந்தாலும் கூட பிரகிருதி சம்பந்தத்தினால ஏதனா ஒரு சின்ன தப்பு பண்ணும்படியான நேரிட்டுனாக்க அதுக்குண்டான பலனை அவளும் அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த பிரகிருதி சம்பந்தம் இருக்கிற வரைக்கும், கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த நிலைப்பாடுலேருந்து நம்மளால மீற முடியாது. இது ஒண்ணு. இப்ப இந்த அவித்யனால கர்மா வந்திருக்கு, கர்மானால நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னாக்க லோகத்துல உண்டான அனுபவம், சுகானுபவம் துக்கானுபவம் எல்லா அனுபவத்தையும் நாம அனுபவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம். இப்ப நாம யாரெல்லாம் ரமணீயம் யோனி மாபத்தியர்ன்னு சொல்லிச்சுட்டு, யாரெல்லாம் நல்ல புத்தியோட கூட பெருமாளை தியானம் பண்ணிட்டு நல்ல சத்பத்தத்துல கணக்கு போனவானாக்க நமக்கு நல்ல குலத்துல பிறப்பு ஏற்பட்டு நாம நல்ல காரியங்களை செய்யும்படியான ஒரு நிலை ஏற்படும். விபரீதமா நாம நடந்துட்டோம்னாக்க நமக்கு வரக்கூடியது ஒரு தீய நிலையில ஒரு பிறப்பு ஏற்பட்டு யோனிம்பா சுக்கர யோனிம்பா கண்டால யோனிம்பான்னு சொல்லியிருக்கு. ஒரு நாயாகவோ அல்லது பன்னியாகவோ அல்லது கீழ்குடி பிறப்போ ஏதோ ஒன்னும் நமக்கு வந்து ஏற்படும். இப்படி ஏற்பட்டு இதனால விபரீதமான செயல்களை செய்யும்படியான ஒரு நிலை ஏற்படும். இப்ப இதுல எது முன்ன வந்தது, எது பின்ன போச்சுன்னு தெரியாது நமக்கு. அவித்யம் என்ன வந்து கர்மா பண்ணி தற்பிரயுத்தமான கர்மாவை பண்ணி அதுக்குனால ஒரு வந்து அனுபவம், இந்த அனுபவம் வருதா இல்ல அனுபவம் வந்ததுனால இந்த கர்மா பண்றதுனால மறுபடியும் வந்து இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஒரு பெரிய பரிபிராந்து, அதாவது அப்படியே சுத்தி 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 வந்துட்டு இருக்கு. அப்போ சம்சாரம் இருக்காந்தாரே துர்வியாதி வியாக்ரபீஷணே விஷயக்ஷத்ரகுல் மாண்டேஸ்விஷா பாதபசாலினி உத்தரதார கிரகக்ஷேத்ர மிருகதிஷ்ணா அம்புபுஷ்கலே கிருத்யா கிருத்ய விவேகாந்தம் பரிபிராந்தம் இதஸ்தத. திருக்கச்சி நம்பிகள் வார்த்தை இது, அதாவது
தேவராஜ அஷ்டகம்னு ஒண்ணு பண்ணிருக்கார். அந்த தேவராஜ அஷ்டகத்துல சொல்றார், சம்சாரம் இருக்காந்தாரே துர்வியாதி வியாக்ர பீஷணே விஷய க்ஷுத்ர குல்மாட்யே ஸ்பிருஷா பாதபசாலினி. அங்க ஒரு மறுகாந்தாரம், ஒரு மறுப்பிரதேசம், ஒரே வெயில், ஒரு பாலைவனம் மாதிரி இருந்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க எதுவுமே, இது சம்சாரமாகிற ஒரு மறுக்காந்தாரம். அதுல வரைச்சு வியாதிதம் அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி பிரதேசங்கள்ல வெளியில வரைய போக முடியாது, இந்த காட்டுல இருந்து வெளில வர முடியாது இல்லையோ, அந்த மாதிரி இருக்கிறது. இதுல வியாதி அதே துர்வியாதி வியாக்ர பீஷணி, அது ஒரு புலி எப்படி காட்டுல புலி பயமுறுத்துமோ அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி இவருக்கு வியாதிகள்லாம் பயமுறுத்திட்டு இருக்கான். விஷயங்கள்லாம் இருக்க அதெல்லாம் புதர் மாதிரி அங்கங்க ஒரு புதரா இருந்துட்டு இருக்கு. விஷயங்கள்னாக்க இந்த லௌகிகமான வஸ்து விஷயங்கள்ல ஈடுபடுத்து. அது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொன்னும் அந்த இந்த சம்சாரமாக காட்டுல வந்து அல்லாடின் இருக்கோம். புத்திரதார கிரகக்ஷேத்திர மகதிஷ்ணாம்பு புஷ்கலேன்னு சொல்லிட்டு அங்க ஜலமே இல்லை. ஆனா ஜலம் இல்லாட்டா கூட கானல் நீர் இருக்கு. எதெல்லாம் கானல் நீரா இருக்குன்னாக்க, ஏன்னா அது கானல் நீர்ல நீர் இல்லாத ஒரு விஷயத்துல நமக்கு பற்று இருக்கு. அங்க ஜலம் இருக்கும், அங்க ஜலம் இருக்கும்னு நம்ம போறோம், வெயில்ல போனவாளுக்கு தான் தெரியும் அந்த கானல் நீரை பத்தி. ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க நமக்கு குழந்தைகள், மனைவி, வீடு இதெல்லாம் ஒரு கானல் நீர் மாதிரி ஒரு கால விசேஷத்துல இருக்கும், மீதி காலத்துல இருக்காது. இதுல போய் ஒரு சந்தோஷம், இதுல போய் சழண்டு சழண்டு வந்துட்டு இருக்கோம். பிரத்யாகிரந்த விவேகாந்தம் பரிபிராந்தம் இதற்குதான்னு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்ற அந்த விவேகம் இல்லாததாக இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லி சொல்றார். இது சம்சாரத்துல நடக்கக்கூடிய விஷயம், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். அவித்யா கர்மாதி சக்கர பரிவருத்தியாலே பரிபிரமித்து அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கோம், சழண்டு சழண்டு வந்துட்டு இருக்கோம் நம்போ. அதனால இதனால என்னாச்சு, ஆஜ்ஞாதி லங்கன ருச்சியாய் அசமஞ்சசன்படியே அனர்த்தகேத்துக்களை அனுஷ்டித்து. ஆஜ்ஞாதி லங்கன ருச்சியாயின்னு, ஆஜ்ஞாதி லங்கனம்ன்றது என்ன, ஆஜ்ஞை என்னன்னு தெரிஞ்ச பிற்பாடு தானே ஆஜ்ஞாதி லங்கனம்னாக்க ஆஜ்ஞைய மீறதுன்றது என்னன்னு தெரிய போறோம். ஆஜ்ஞை என்னன்னா ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞான்னு பெருமாள் சொல்றோம். வேதத்துல சொல்லியிருக்கிறது இருக்க, வேதமும் ஸ்மிருதிகளும் என்னுடைய கட்டளை. ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி நடந்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கிறதுக்கு விபரீதமா நடந்துட்டோம்னா அப்போ ஆஜ்ஞாதி லங்கனம். விபரீதமா நடந்துட்டாலும் சரி, சொன்னதை செய்யாத போனாலும் சரி, எல்லாமே ஆஜ்ஞாதி லங்கனம். அரஹ சந்தியா உபாசித்தன்னு சொல்லிருக்கு. அதே மாதிரி சத்தியம் வத தர்மம் சர என்னெல்லாம் வேதம் சொல்லிருக்கு. எப்பவும் பொய் நான்ருதம் வதேசன்னு சொல்லிருக்கு, எப்பவும் பொய் சொல்லாத, சத்தியத்தையே சொல்லு, தர்மத்தை அனுஷ்டி என்றெல்லாம் சொல்லிருக்கு. இப்ப இத நாம பாலனம் பண்ணோம்னாக்க சத்தியத்தை சொல்லிண்டு தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க ஆஜ்ஞையை மீறாமல் இருக்கும்னு அர்த்தம். இத பாலனம் பண்ணாமல் விபரீதமான ஒரு அனுஷ்டானத்தை நாம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப விபரீதமான அனுஷ்டானத்தை பண்ணோம்னாக்க என்ன ஆகும் அப்படின்னா, இது ஆஜ்ஞாதி லங்கனம், எம்பெருமானுடைய கட்டளையை மீறுபவர்களாக நாம ஆகிறோம். அப்போ எஸ்தாம் உள்ளங்கே வர்த்தையேத்துன்னு, அதாவது யார் அந்த ஸ்ருதி ஸ்மிருதியாக இருந்திருக்கிற ஆஜ்ஞைய என்னுடைய கட்டளைய மீறுகிறார்களோ, அவ வைஷ்ணவன்னு சொல்லிண்டா கூட நான் பக்தோபி, அதாவது அவர் என்னிடத்துல பக்தனாக இருக்கிறவாளாக இருந்தாலும் கூட அவர்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு பெருமாள் சொல்ற வார்த்தை இது. இப்ப என்ன ஆறுதுன்னா, ஆஜ்ஞா திலங்கன ருச்சியாய் அசமஞ்சசன்படியே அனர்த்தகேத்துக்களை அனுஷ்டித்துன்னா, ஆஜ்ஞா திலங்கனத்துல ஒரு ருச்சியை ஏற்படுத்தணும். எப்படி ருச்சி ஏற்படுதுன்னு பாருங்களேன். எந்த ஒரு தப்பு காரியத்தையும் முதல் முதல்ல பண்ணச்சே பார்த்தோம்னாக்க நமக்கு ஒரு நடுக்கம் இருக்கும். அதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ
அந்த கம்பமே இருக்காது, நடுக்கமே இருக்காது, அப்படியே உடம்புல எல்லாம் இது விட்டு போயிடும், பயம் விட்டு போயிடும். நித்தியமா சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான் அவத்தன், ஏதோ ஒரு வேளை அவனால சந்தியாவந்தனம் பண்ண முடியாது போயிடுது. அப்போ அன்னைய தினத்துல அவன் மனசு அப்படியே குறுகுறுன்னு இருக்கும், ஐயோ இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டுமே, சந்தியாவம் பண்ணாதே சாப்பிட்டுமே, சந்தியாவம் பண்ணாத சாப்பிட்டுமேன்னு அவன் நினைச்சுப்பான். இதே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த சந்தியாவந்தனம் பண்ணாதே சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் சந்தியாவந்தனம் பண்ணணும்ன்ற எண்ணமே வராது. இது ஆஜ்ஞாதி லங்கன ருச்சி. முதல் முதல்ல பொய் சொல்லச்சே, அப்பா என்ன சொல்லுவாடோ அம்மா என்ன சொல்லுவாடோன்னு பயப்படுவான். பொய் சொல்றதே தொழிலா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு ஒரு பயமும் இருக்காது. இதெல்லாம் ஆஜ்ஞாதி லங்கனத்துல ஒரு ருச்சி வந்துடும். இப்படிதான் ஒவ்வொரு காரியம், அதர்ம காரியங்கள் என்ன இருந்தாலும் அந்த காரியங்களை முதல்ல பண்ணச்சே நமக்கு மனசுக்கு ஒரு சிரமம் இருக்கும். அதுக்கப்புறமா அதையே பண்ணிட்டு இருந்துட்டோமாக்கா, ரெண்டு மூணு வாட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவானா, அந்த விஷயத்திலேயே நமக்கு ஒரு ருச்சி வந்துடும், அதுவே சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும். இப்படி ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்படும். எப்போ என்ன நம்மளுடைய பாப விசேஷம் அந்த மாதிரி பண்றது, கர்மா பண்றது. அனுச்சித போகங்களிலே ஆழங்கால் பட்டு ஆஜ்ஞாதி லங்கன ருச்சியாய் அசமஞ்சசன்படியே அனர்த்த ஹேத்துக்களை அனுஷ்டித்து. அனுச்சித போகங்களிலே ஆழங்கால் பட்டுனம், உச்சித போகம் அனுச்சித போகம்னு ரெண்டு விதமான போகம் இருக்கு. உச்சித போகம்ன்றது நமக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற போகம், போகம்ன்றது அனுபவ விசேஷம், ஆனந்த விசேஷம். நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் இருந்ததுன்னா, அதனால ஒரு சந்தோஷம் ஏற்பட்டதுன்னாக்கா, அது நமக்கு உச்சிதமான போகம். அது தவிர மீதி எல்லாம் வந்து அனுச்சிதமான போகம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நான். இந்திரன் தேவேந்திரன் ஒரு சமயத்துல ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டான். இந்த தவறு பண்ணிட்டதுனால அந்த ஒரு மகர்ஷியின் இடத்துல தவறாக நடந்துட்டான். அந்த மகர்ஷி சபிச்சுட்டேன், நீ பன்னியாக போயிடணும்னு சபிச்சுட்டேன். தப்பிச்ச உடனே இந்திரனுக்கு எல்லாம் மீதி தேவதைகள்லாம் வந்து அந்த மகர்ஷியிட்ட போய் பிரார்த்தனை பண்றா, நீர் தப்பிச்சவர் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் தேவேந்திரன், அவனை போய் இந்த மாதிரி தப்பிச்சுட்டேன்னு சொல்லி சொன்னான். சரி உங்களுக்கோசரம் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் நானு. அதன் பிரகாரம் சாப்பம் சாப்பம் தான், சாப்பம் வந்து அனுபவிச்சுதான் போனோம், பாபம் அனுபவிச்சும் போலாம் பிராயச்சித்தம் பண்ணியும் போலாம். அப்ப இது நான் கொடுத்தது சாபம், இது தேவேந்திரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதை அனுபவிச்சுதான் ஆகணும் என்ன சொல்லிட்ட. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன், இவன் எந்த ஊர்ல பன்னியா பறக்கிறான்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் நான். அப்ப நீங்க போய் அந்த பன்னிய வதம் பண்ணிட்டங்கள்னாக்க, பழையபடி இவன் தேவேந்திரனா ஆயிடுவான் என்ன அந்த மகர்ஷி சொல்றேன். உடனே எல்லாரும் சரின்ற, ஆனா நீ ஒரே ஒரு கால விசேஷம் பார்க்கணும், ஒரு ஒரு வாரம் கழிச்சு போகோன்னு சொல்லிட்ட. தேவேந்திரன் பன்னி ஆயிட்டான், எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு சாக்கடையில வேணுன்னு இருக்கான் அவன். அந்த இடத்துல வந்து மீதி தேவதைகள்லாம் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கறான். தேவமானத்துல ஒரு வாரம்ன்றது நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷம் ஏழு வருஷம் ஆகி போறது, நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாளா இருக்கு. அதனால இந்த கணக்குல பார்த்தோம்னா ஒரு ஏழு வருஷம் கழிச்சு ஒரு பன்னி, ஏழு வருஷம் பன்னியா இருந்துட்டு இருக்கு, ஒரு பெரிய பன்னியா ஒன்று இருந்துட்டு இருக்கு. அந்த பன்னியை போய் இதுதான் தேவேந்திரன்னு தெரிஞ்சு போயிடும். அங்க பார்த்தோம்னா அது ஒரு நிறைய குட்டி, வெறும் பன்னி மாத்திரம் இல்லை, அது ஒரு பத்து பாஞ்சு குட்டியோட போட்டுட்டு எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு அசுத்தமான ஸ்தலத்துல திருப்பி திருப்பி அல்லாடிண்டு உடம்பெல்லாம் அழுக்காக்கிண்டு அல்லாடிட்டு இருக்குது. அது அதை பார்த்த உடனே ஐயோ தேவேந்திரன் எங்கேப்பட்ட எப்பேற்பட்ட சுகத்தை அடைய வேண்டியவன், இந்திரலோகத்துல போய் அவன் போய் இப்படி ஒரு அசுத்தமான ஸ்தலத்துல போய் அவனுக்கு அனுச்சிதமான அவனுக்கு ஏற்றதல்லாததான போகத்தை இவன் அனுபவிச்சுட்டு இருக்கானேன்னு மீதி தேவதையில ஒருத்தர் வந்து அந்த பன்னியை அடிக்கிறதுக்கோசரம் போற. போகச்சு அந்த பன்னி சொல்றது, ஐயோ ஐயோ என்ன அடிக்காதங்கோ அடிக்காதங்கோன்னு சொல்லிட்டான். ஏன் அடிக்காதங்கன்னா, நீ சாதாரண பண்ணி இல்ல, நீ தேவேந்திரன், இப்ப உன்னை அடிச்சுட்டாக்கா உனக்கு சொர்க்கலோகம் கிடைக்கும், இந்திராணி உனக்கோசரம் காத்துன்னு இருக்கா, ஆகையால சொர்க்கலோகத்துல போய்
பெரிய போகத்தை நீ அனுபவிக்க வேண்டியவன் இப்படி ஒரு அல்பமான ஒரு கிராமத்துல போய் ஒரு அதுவும் நீச்சமான ஒரு தள்ளத்துல போய் நீங்க உயிரிழந்திருக்கையே இதுக்காக சொல்றேன்னா, பா எனக்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ ஆயுசு இருக்கும், எனக்கு இப்பைக்கு இதுவே இந்த சரீரத்தோட இருக்கச்சு இதுவே எனக்கு போக்கியமா இருந்துருக்கு, என்னை விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ற, நான் அப்புறமே வந்துக்கிறேன்னு சொல்லி சொல்றான்ற. இது ஒரு விருத்தாந்தம். இப்ப இந்த விருத்தாந்த பிரகாரத்துல இதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை சொல்றதுக்காக தான் இது சொல்றேன், கதை சொல்றதா அர்த்தம் நினைச்சுக்க வேண்டாம். நமக்கு ஏற்றதில்லாததாக இருந்திருக்கிற ஒரு போகத்துல ஒரு ருச்சி ஏற்படும். அப்ப இந்திரனுக்கு ஏற்றதில்லாததாக இருந்திருக்கிற ஒரு போகம் இருந்திருக்க கிராமத்துல அசுத்த ஸ்தலத்துல பரல்றதுன்றது இருக்க, அதுவே போக்கியமாக நினைக்கும்படியான ஒரு நிலைப்பாடு ஏற்படுறது. எதனால? நம்மளுடைய அவித்ய கர்மா இவைகள்னால ஏற்படுறது. ஆகையால என்ன ஆகுதுன்னா, அனுச்சித போகங்களிலே ஆழங்கால் பட்டு, ஆழங்கால் பட்டுனாக்க இதனால அதுல ஈடுபட்டுன்னு அர்த்தம். அதுலயே இருக்கும்படியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது, அதுலயே அழிந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆழங்கால் பட்டுன்னு. இது இவனுக்கு தேவையில்லாத ஒரு போகம், இவனுக்கு ஏற்றதில்லாததான ஒரு போகம். அது இது போகமே இல்லை. இவன் கணக்கு சேவை, அதாவது சொர்க்கத்துல இருந்தான்னாக்கா இப்படி இருக்கிற நிலைய பார்த்தமானாக்கா அவன் அப்படியே முகத்தை சுழிச்சுண்டு ஐயோ இப்படிப்பட்ட நிலையான்னு நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஆனா அதுல போய் ஒரு ஈடுபாடு ஏற்படும். இப்படி நாம்பக்கெல்லாம் இது வந்து ஒரே ஒரு திருஷ்டாந்தத்தினால சொன்னது, நாம எதெல்லாம் போகணும்னு நாம நினைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு அனுச்சிதமான போகம் தான். அதுல போய் நாம விசேஷமான ஒரு ஈடுபாடு இருந்துருக்கோம் ஈடுபட்டு. அஜ்ஞாதி லங்கனம் அடியாய் அசமஞ்சசன்படியே அனர்த்தகேத்துக்களை அனுஷ்டித்து. அஜ்ஞாதி லங்கனம் எம்பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிற ஸ்ருதி ஸ்மிருதி ரூபமான ஆஜ்ஞைய அதிலங்கனம் பண்ணி மீறி அசமஞ்சசன் படிய அனர்த்தகேத்துக்களை அனுஷ்டித்து அப்படின்னா, அசமஞ்சசன்னு ஒத்த இருந்தான். சக அயோத்தியில உதச்சே இக்ஷ்வாக்கு வம்சத்துல சகரன்னு ஒரு பெரிய மகாராஜா இருந்த, அவருக்கு பசங்க இல்லை, ரொம்ப நாள் பசங்களே இல்லாததுனால ஹிமவத்பர்வதத்துல போய் தபஸ் பண்ற, அவருக்கு 2 மனைவி இருந்தா, அப்பாவை வந்து தபஸ் பண்ற, தபஸ் பண்ணச்சே அப்போ பிரம்மா பிரத்யட்சமாயி உனக்கு என்ன வேணும்னு கேட்கறேன், இந்த மாதிரி சந்ததியே இல்லாத இருந்துருக்கு, எனக்கு பசங்களே இல்லைன்னு சொல்லி கேட்கறேன். சரி, உனக்கு 1 மனைவியிலேருந்து 60,000 பசங்க பிறப்பான், 800 மனைவியிலேருந்து ஒரே ஒரு பையன் பிறப்பான், ஆனா அவன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது, ஆனா அவன் மூலமாக உன் சந்ததி விளங்கும் என்று சொல்ற. இப்ப என்னாச்சு, அந்த சகரருக்கு 60,000 குழந்தைகள் பிறந்தான், 100 குழந்தைதான் 100 மனைவி மூலமா குழந்தைதான் பிறந்த குழந்தைதான் அசமஞ்சசம்னு. எல்லாரும் இது அசமஞ்சசமா காரியம் பண்றதுன்னு சொல்லி சொல்றாள், இந்த அசமஞ்சசனை பார்த்துதான் சொல்றது, இதை வச்சுட்டுதான் சொல்றது. இந்த அசமஞ்சசன்ற இந்த குழந்தை என்ன பண்ணோம்னா, இவன் கொஞ்சம் வயசானவனா ஆறான், 16-17 வயசு ஆறுது, 18 வயசு ஆறுது, இவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டா, எல்லாம் பண்ணி வச்சா, இவனுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இருந்தா கூட இவன் என்ன பண்ணுவான், அயோத்தியில இருந்துருக்கிற குட்டி குட்டி சின்ன சின்ன குழந்தைகள் தெருவில் யார் யாரெல்லாம் விளையாடிட்டு இருக்காளோ இந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி போய் தரையூர்ல போட்டுருவான். தரையூர்ல போட்டுட்டு அந்த குழந்தை எல்லாம் மூழ்கி 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 எழுந்திருக்கும். அந்த மூழ்கி எழுந்திருக்கிறத பார்த்த உடனே அதுல ஒரு சந்தோஷம், இப்படியே இந்த குழந்தைகள் எல்லாம் எத்தனையோ குழந்தைகளும் சாகட்டும். இது அசமஞ்சச வேலைன்னு சொல்றது இருக்க, இதுதான் அவனுக்கு தகாத ஒரு செயல், விபரீதத்துல போய் ஒரு சந்தோஷம். இப்படி எல்லாம் இருந்துருக்கிறது, இப்படி நடந்தா இதுக்கப்புறமா என்னாச்சு, காலக்கிரமத்துல எல்லாருமே லோக ஜனங்கள் எல்லாமே ராஜா அவரிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணா, ராஜா தம் பிள்ளையா இருந்தாலும் பார்க்கல, அவனை நாடு கடத்திட்டான். நீ இனிமே இந்த லோகத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அசமஞ்சசனுடைய வழியில வந்தவர் தான் பகீரதன். அந்த பகீரதன் அப்புறமா பாகீரதி அவர் தான் பெரிய தபஸ் பண்ணி கங்கையை கொண்டு வந்தவர், அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ இந்த அசமஞ்சசன் மாதிரி நாம என்ன பண்றோம்னாக்க,
ஆஜ்ஞாதி லங்கன ருச்சியாய் அசமஞ்சசன்படியே அனர்த்த ஹேத்துக்களை அனுஷ்டித்து அந்த எம்பெருமான் நமக்கு இட்ட கட்டளையை மீறி அவர் சொன்னதை செய்யாத இருந்துண்டு சொன்னதுக்கு விபரீதமாகவும் அனுஷ்டிச்சுண்டு நாம அசமஞ்சசன் மாதிரி நாம நடந்துக்கிறோம். அதனால என்ன ஆறுதுன்னா அனர்த்தம் ஏற்படும், நமக்கு ஒரு நல்லதும் ஏற்பட மாட்டேன், திருப்பி திருப்பி இங்கேயே சுற்றிட்டு வர மாதிரி ஒரு நிலைப்பாடு ஏற்படாது. அனர்த்தகேதுக்களை அனுஷ்டித்து அருநரகத்து அழுந்தும் பயன்படுத்தேன் என்கிறபடியே அதிகோரங்களான் நரக்கங்களிலே விழுந்து இப்ப என்ன ஆகும், இப்படி ஒரு தப்பு காரியம் பண்ணமானாக்க கடைசியில நரகத்துக்கு தான் போகும். அந்த நரகத்துக்கு போறது வந்து அருநரகத்து அழுந்தும் பயன்படைத்தேன் தாந்தேத்து மென்முலையார் தடந்தோள் பூணர் இன்ப வெள்ளத்து ஆழ்ந்தேன் அருநரகத்தழுந்தும் பயன்படைத்தேன் போந்தேன் புண்ணியனே உன்னை எய்தி என் தீவினைகள் தீர்ந்தேன் நின்னடைந்தேன் திருவிண்ணகரானே. திருவிண்ணகரத்தில் எழுந்திரில் இருக்கிற எம்பெருமானத்திற்கு கலியன் திருமங்கையாழ்வார் சொல்ற பாசுரம் இது. தாந்தேந்து மென்முலையார் கடந்தோள் புனரின்ப வெள்ளத்தாழ்ந்தேன். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் பெண்டினாலே வரக்கூடிய சுகத்தை ஒரு பெரிய சுகமாக நினைச்சாங்க, அந்த சுகத்துக்காகவே ஏங்கி இருந்து பல பிரகாரமான அந்த சுகங்களையும் நான் அனுபவித்தேன். ஆனா அது ஒவ்வொன்றுமே எதை போய் எதுக்கு காரணமா முடியறதுன்னா அருணரகத்தை அழுந்தும் பயன்படைத்தேன். இதனால என்ன ஏற்படுறதுன்னா ஒரு கொடிய ஒரு சம்சாரமாகிற ஒரு நரக்கம் இருக்கு, இந்த நரக்கத்திலேயே இருக்கும்படியான ஒரு பலன் எனக்கு கிடைக்கும். அதாவது இந்த ஐகமான போகங்கள் எல்லாம் நாம ஈடுபட்டோமானாக்க அதனுடைய பலன் இந்த சம்சாரம் தான், இதுலயே வழிநின்றிருக்கிறது. நரக்கானுபவமும் ஏற்படும், நரக்கானுபவம் முடிஞ்சதுன்னாக்க தப்பு காரியம் பண்ணவானா அதுக்காக நரக்கானுபவம் ஏற்படுறது, நரக்கானுபவம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் அந்த பாஷாந்தரத்துல சொல்ற மாதிரி பேக் டு ஸ்கொயர் ஒன், மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே இருந்துட்டு இருக்கிற நிலை ஏற்படுறது. அழுந்தும் பயன்படைத்தேன் என்கிறபடியே அதிகோரங்களான நரக்கங்களிலே விழுந்து. சரி, அடுத்தது என்ன ஆச்சுன்னா அஞ்சிரையில் கிடக்கும் அவனுக்கு நாய்களோடு கண்ணடுவே சில தீனியிடுமா போலே நரக துல்யங்களாய் வருகிற சொர்க்காதி விழ மதுக்களை பூஜித்தும். என்ன அழுக்கு ஜெயில், அழுக்கு சிறையில் கிடக்கும் அவனுக்கு நாய்களோடு இருக்க நடுவே சில தீனியிடுமா போலே நரக்க துல்லியங்களாய் வருகிற சொர்க்காதி விஷமதுக்களை பூஜிக்கும். இது என்ன, இப்ப லோகத்துல இருக்கிறவா மொத்த பேருமே தப்பு காரியத்தை பண்ணிட்டு எல்லாருமே நரக்கத்துக்கு போறான்னு சொல்ல முடியுமாண்ணா? எத்தனையோ பேர் நல்லவாளன் தானே இருந்துட்டு இருக்கா, இல்ல ஒரு சமயத்துல ஒருத்தன் நரக்கானுபவத்துக்கு அதுக்கு நரகானுபவத்துக்கு உண்டானதான ஒரு செயல்களை செஞ்சிருப்பான். எப்பவுமே அது தப்பு காரியத்தை ஒருத்தன் பண்ணிட்டே இருப்பான்னு அவசியம் இல்லையே, அடுத்த ஜென்மாவில் எதனா நல்ல காரியம் கூட பண்ணிருக்கலாமோ இல்லையோ என்ன ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ற, இப்ப நல்லா நல்ல காரியம் பண்ணமானாக்க என்ன ஆகும்னா இஷ்டா போர்த்தம் பகுதா ஜாத்தம் ஜாயமானம் விஸ்வம் விபர்த்தி புவன சேனாபி. இஷ்டாபூர்த்தம்னு சொல்றது, இஷ்டம் பூர்த்தம்னு சொல்றது என்னன்னா ஒரு யாகம் பண்ணுவானாக்க கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது இந்த யாகம் பண்ணத்துக்கு அடையாளமாக பண்றது, இப்படி பண்ணுவானா ஜனங்கள்லாம் தீர்த்தது அதுக்கு சௌகரியமா இருக்கக்கூடியதான ஒரு நிலைப்பாடு. பெருசா ஒரு குளம் வெட்டினாக்கா ஆடு மாடுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் தீர்த்தத்துக்கு ஒரு சௌகரியம் ஏற்படும். கிணறு வெட்டினாக்கா காமகாலத்துல கூட பஞ்சம் ஏற்படுற காலத்துல கூட தீர்த்தம் இருக்கும். இப்படி அந்த காலத்தெல்லாம் வரைக்கும் பெரிய கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது இதெல்லாம் ஒரு தர்ம காரியங்களை பண்ணு. இப்படிப்பட்ட தர்ம காரியங்களை நாம அனுஷ்டிச்சோம்னாக்க நமக்கு வரக்கூடியது என்னன்னா சொர்க்காதி பலன் வரப்போகுது. இப்ப இந்த சொர்க்காதி பலன் வரச்சே இது போக்கியமான விஷயம் தானே, இதை போய் எல்லாமே நடக்குமா எல்லாருக்குமே நடக்க மாதிரி ஆயிடுமா என்ன கேட்டோம்னா அதுக்கு சொல்ற
அழும் சிறையிலே கிடக்கும் அவனுக்கு நாய்களோடு நடுவே சில தீனி இடுமா போலே. ஒத்த ஜெயில இருந்துட்டு இருக்கான், அழுக்கான ஜெயில இருந்துட்டு இருக்கான். ஜெயில இருந்துட்டு இருக்கச்சே நாய்களோடு நடுவே சில தீனி இடுமா போலேன்னு. அந்த ஜெயில இருக்கிறவனுக்கு நாய்க்கு சாதம் போடுற மாதிரி இவனுக்கும் சில சில சமயங்கள்ல சாதம் போடுற மாதிரி இவனுக்கு சில விசேஷங்கள் நடக்கிறது. அது என்னதுன்னாக்க சொர்க்காதி பலம் வருது. இந்த சொர்க்காதி பலம், சொர்க்கம் முதலிய பலன்கள்லாம் கூட அது விஷமதுக்கள், விஷம் கலந்த தேன். அது போக்கியம் மாதிரி நாம நினைச்சுக்கிறோம், உண்மையில போக்கியம் இல்லாததே ஒண்ணு. அந்த விஷமதுவை நாம புஜிக்கிறோம், அதை சாப்பிடுறோம். இதனால என்ன ஆகும்னா, மறுபடியும் என்ன ஆகும், கொஞ்ச நாள் சொர்க்காதி அனுபவிச்சுட்டு, சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பூலோகத்துக்கு தான் வந்தாகும். க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் பிரவிசத்தின்னு, நம்மளுடைய புண்ணியம் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சுன்னா, குறைய குறைய என்ன ஆகும்னா, மர்த்தியலோகம் மனுஷலோகத்திலிருந்து அவன் மறுபடியும் பிறக்கிறான். இப்போ இது மாத்திரம் இல்ல, நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயங்களின்படியே மூர்த்தித்த சிறையின்படியாய் அநேக காலம் மூச்சடங்கி கிடந்தும், இவற்றில் அனுதாபாதிகளும் மற்ற போன்ற நம்மை பற்ற அவ்வியாஜ கிருபையாலே அவசர பிரதீட்சனாய் நின்றதுவும் என்று சொல்ற. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ரெண்டு மூணு விஷயத்துல இவ்வளவு பன்னெண்டு இருக்க செய்யும் கூட, பெருமாள் நமக்காக எப்பயான ஒரு வார்த்தை, ஒரு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு நமக்காக இருந்துருக்க, இப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கிறவாளுக்கும் கூடன்றத சொல்ல போறேன். இன்னும் ரெண்டு விஷயத்த சொல்லி அதை சொல்ல முடிக்கிறேன் இந்த இதுக்கு. அந்த ரெண்டு விஷயத்த அடுத்த வாரத்துல பார்ப்போம், அடுத்த உபன்யாசத்தின் போது இதை பார்க்கலாம். அப்படி அவ்வியாஜ வத்சலனாக இருந்துருக்கிற பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த காலட்சேபத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.